வணக்கம் முருகளே, தமிழர் திருநாளாம் தைத்திருநாளை முன்னிட்டு நம்ம புது வருடத்தில் பொங்கல் வைக்க போகிறோம். அது இறைவனோட அருளால் இந்த வருஷம் விவசாயம்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு. அதனால் நம்ம புது நெல் அறுத்து நம்ம அதில் பொங்கல் வைக்க போகிறோம். வாங்க, இப்போ நம்ம அறுவடை ஆரம்பிக்கலாம். குத்தி புதுநெல்ல பொங்க வச்சு இந்த வருஷம் தான் ஒழுங்கா விளைஞ்சிருக்கப்பா. போன வருஷம் ஒழுங்கா எங்க தண்ணி பாடு, இந்த வருஷம் நல்லா பூர்ணமா மழை பெஞ்சி பூர்ணமா விளைஞ்சிருக்கு. இருக்கணும் பாருங்க. இன்னொரு 60 கொடுத்துருங்க. 2 கருத்து ரூபா கொடுத்தேன் ராஜா. ரெண்டு எங்க வச்சுட்டீங்களா? கதரை போடுவோம். போடுங்க. மடக்கறி வைங்க. மடக்கறி அது வச்சுட்டப்பா. மடக்கு இங்கே நெல் ஒரு இடத்துல வைக்கணும். இந்த பின்னாடி வந்து விரிச்சு வைக்கணும். இங்கிட்டு திருப்பிடுறா. இப்படியா? நான் வைக்கலாம். அப்படி நெல்ல கும்பிட வைக்கணும். இந்த அரியை மட்டும் விரிச்சு வைக்கணும். கட்டு ஒழுக்காமல் இருக்கிறக்கா? நான் கட்டு பிடிக்கிறேன். ஏன்னா நெல் உதிர்ந்து கொட்டுரும் இருக்க இல்லைன்னா வைக்கிறாங்க. நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? நான் எப்படி வைக்கணும்? இப்படி என்னைக்கு அரி கொண்டாடுறோம் மின்னுங்க செஞ்சு வைக்க வரணும். நெஞ்சுக்கு நேராக இந்த கொண்டாடுறப்பில இது மாதிரி இருக்கேன். ஒரு பக்கம் கூட ஒரு பக்கம் குறைச்சி வருது. இந்த பக்கமே வைங்க. இந்த சைடு வைங்க. இன்னொரு சின்ன அரி இருந்தால் கொண்டு அங்கே கொண்டு வாங்க. அங்கிட்டு சின்ன அரியா இதை கொடுங்க. விடுங்க விடுங்க. நேராக வரணும். நெஞ்சு வைக்கி நேராக கொண்டாந்து வைக்கணும். இந்த மாதிரிக்க அப்போ தான் கட்டுப்பிடிக்க முடியும் ஒழுங்கா. இப்படி அப்படி அது மாதிரி இப்படி கொண்டு வரணும். திருப்புங்க. இப்படியா? அப்படி விடுங்க. கட்டிடுவாங்க. ஈரத்தாள் போதும். கட்டிப்பிடுவா? நம்ம மாதிரி பயிர்களெல்லாம் விவசாயத்தை காக்கணும். எல்லாம் வேலை இல்லைன்னு எல்லாம் ஆஃபீஸுக்கு சென்னை இங்கே இங்கேயும் போயிடக்கூடாது. வந்து விவசாயிகளை பாருங்க. அப்போ தான் சோறு திங்க முடியும். பாட்டை எடுத்து விடுங்க. புள்ளி போட்டால் அவுக்கக்காரி புளியம்பு சேலக்காரி தம்பி எல்லாம் இருக்க போக இல்ல கண்ணோடு காதலடி கண்ணோட காதலடி. தம்பியலா, நம்ம ஊர் பசங்களை ரொம்ப கெட்டு போய் தான் இந்த ப்ரீபேர்ல இந்த மாதிரி விவசாயமே பார்க்க மாட்டாங்கடா. அந்த கேமரால பயலோட படிப்பு விளையாட்டு எல்லாமே கட்டு குட்டிச்சுரா போச்சுடா. நல்ல காத்து நல்ல காத்து. நம்ம இப்ப அறுவடை செஞ்ச அறுத்த நெல்ல முத முத பொங்க வைக்க போறோம். புது நெல்ல போடுங்க. உரல்ல குத்தி பொங்க வைப்போம். இந்த நெல்லு பாரம்பரியாக வந்து இந்த புதுநெல்லை இடித்து நாங்கள் வந்து பொங்கல் வைக்கிறது. பொங்கல் திருவிழாவுக்கு ஆமாம் இது அறுத்து அறுவடை செஞ்சு
நம்ம உரல போட்டு இடிச்சு புது பொங்க வைக்கிறோம். ஆமாம், இப்போ நல்லா இங்கிருங்க, நல்லா இடித்தாச்சு பச்சை நெல் போட்டு குத்தியாச்சு பொங்க வைக்க. இப்போ இந்த பற்றியெல்லாம் உம்மி தண்ணி அரிசி தண்ணி தனியாக வருதா, இப்போ தான் நம்ம அள்ளி உடைச்சி புது பொங்க வைக்க போகிறோம். அரிசி நம்ம உரலை போட்டு இடித்து குத்தி அரைக்கிறப்ப சோறு கொஞ்சம் வந்து மங்களாக தெரியும். ஆனால் இன்றைய காலத்து நவீன காலத்தில் வந்து அரை மில்லில் போட்டு ஊரல் போட்டு அரைச்சி பாலிஷ் பண்ணுறப்ப அந்த அரிசி பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் நம்ம உரலில் போட்ட இடித்து குத்துற அரிசி தான் உடம்புக்கு நல்லது, எந்த கெமிக்கலும் இல்லை. இங்கே வாங்க சார், எப்படி இருக்குது பற்றியெல்லாம் நெல் அரிசி குத்த வந்து அரிசி பற்றியெல்லாம் எப்படி வருதுன்னு. கொஞ்சம் மில்லில் அரைக்கிற அரிசத்தையும் உரலில் ஊற்றுறதும் கொஞ்சம் தான் வித்தியாசம். இடிச்சுட்டான் இந்த அரிசி பொங்க வைக்கிறதுக்கு அரிசி கூட்டிக்கிறான். அடிக்கடி குளியாடவும் புள்ள மாதிரி வச்சுக்கிறாங்க மாடு. இதெல்லாம் நிற்காது. நேரா ஒரு நேரு இன்னைக்கு நம்ம மாட்டு பொங்கல் கொண்டாடுற மாட்டு பொங்கல் அது கொண்டாட போறோம். இது வந்து மாடு கிடையாது, எங்க குடும்பத்துல ஒரு சகோதரன் தான். இது நம்ம குடும்பத்தில் எப்படி குழந்தைங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறோமோ அது மாதிரி இன்றைக்கி எங்கள் சகோதரர்களுக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாட போகிறோம். இதை இப்போ குளிப்பாட்டி இதை அலங்காரித்து இதுக்கு போய் பிறந்தநாள் கொண்டாட போகிறோம். வாங்க இன்றைக்கி பிறந்தநாளை கொண்டாடலாம் சகோதரர்களுக்கு. தமிழர் திருநாளாம் தை திருநாள் பொங்கல் விழாவை முன்னிட்டு இப்போ நம்ம பொங்கல் வைக்க போகிறோம். சந்தன குங்குமத்தோடு நம்ம பொங்கல் விழாவை ஆரம்பிப்போங்க. பொங்கல் வைக்க போகிறோம். தண்ணி ஊத்துங்க. சக்கரை பொங்கல் தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி பாசி பருப்பு கடலப்பருப்பு அரிசி மூணையும் கழுவி போட்டு இதில் இப்போ போடுறோம். வெண்பொங்கலுக்கு தண்ணி காஞ்சிருச்சு, இப்போ நம்ம அரிசி அதில் போடுவோம். பொங்கல் மாட்டுக்கு வந்து மாலை கட்ட போகிறோம். அந்த காலத்தில் என்னென்னா இந்த மாதிரி பூக்களை வச்சு தான் கட்டினாங்க. இப்போன்னா நிறைய பூக்கள் கிடைக்கிது, மல்லிகைப்பூ முல்லைப்பூ ரோஜாப்பூ இந்த மாதிரி நிறைய பூக்கள் கிடைக்கிது. அப்போ கிடைக்காத பட்சத்துக்கு இதுகளை வச்சு தான் கட்டினாங்க. அந்த பாரம்பரியத்தை நம்மளும் இன்றைக்கி கொண்டாடுறோம்.
நாலு மீடியாவில் எக்ஸ்பர்ட்டு நான் அப்படியே வச்சு சாப்பிட்றாப்புல. பாட்டையில இப்போ பொட்டு வைக்க போகிறான். பொம்பளை 3 லட்சம் வை. இப்போ இந்த மாதிரி மாலையெல்லாம் கிடைக்குது, அதனால இந்த மாலையை நம்ம உபயோகப்படுத்திக்கிறோம். பொங்கலே பொங்க நல்லாத்தான் நல்லா கழுவிடு. மாடு சாப்பிட்டதுக்கப்புறம் வேப்பங்குலையால் தான் கழுவணும். இது வந்து முன்னோர்கள் செஞ்சது, நம்ம அப்படியே பின்பற்றி பண்ணுறோம். சாப்பிட்டாப்பிடலாம். நான் எவ்வளோ திங்கிட்டேன் திங்கிறேன் திங்கிது 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 ஊட்டம் அப்புறம் கருப்பா அவ்வளோ அதெல்லாம் போட்டுருந்தான். நல்லா சாப்பிடாத பொங்கலே 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 பொங்க பொங்கலே பொங்க பொங்க அவங்க சாப்பிடுவாயா? சாப்பிடுது. நீ காணு பொங்கலான மாட்டு பொங்கல். இன்றைக்கி நம்ம எப்படி புது ஆடையை உடுத்தி பொங்கல் வச்சு மாட்டுக்கு சாதம் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம கூட போதும் சகோதர மாதிரி நம்ம எப்படி புத்தாடை கொடுத்துருமோ அது மாதிரி நம்ம சகோதரனுக்கும் புத்தாடை கொடுத்துரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.